குவாலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நியூ கலெக்ஷன்ஸா இருக்கு, நாங்க கேக்குறது எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாமே எனக்கு கலெக்ஷன் பிடிச்சிருந்தது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. வணங்குகிறேன். துபாய், அபுதாபி நாட்டிற்கு சென்று 6,100 கோடி தொழில் முதலீடுகளை பெற்று 1,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க இருக்கிற அண்ணா கலைஞர் எரிவாலயத்தை புதுடெல்லியில் திறந்து வைத்து வந்திருக்கிற மாண்புமிகு முதல்வருக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வணங்கி மகிழ்கின்றேன். பேசுவதற்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு முதல்வர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீரின்றி அமையாது உலகு என்னும் பொன்மொழிக்கு ஏற்ப நீரின் முக்கியத்துவத்தை உணர்ந்த முதல்வர் அவர்கள் பொதுப்பணித்துறையை நீர்வளத்துறையாக 2 பிரிவாக பிரித்து தனித்துறையாக புதிய துறையாக உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு மூத்த அனுபவமுள்ள இந்த துறையின் எல்லா நுணுக்கங்களையும் தெரிந்த மாண்புமிகு அண்ணன் அவர்களை அமைச்சராக நியமித்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது நீர் பற்றாக்குறை மாநிலமாக இருந்து வருகிறது. தமிழ்நாட்டின் நீர்வளம் இந்தியாவின் நீர்வளத்தில் 2%, மக்கள் தொகையில் 6.5%. 2% இருக்கிற நீர்வளம் குடிமகனுக்கு, இந்திய குடிமகனுக்கு கிடைக்கும் நீரில் 1/3 தான் தமிழகத்தில் இருக்கிறவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் தமிழகத்தில் எதிர்காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை உருவாகாமல் தடுக்கும் முன்னேற்பாடுகள் நடவடிக்கைகளை கழக அரசு மேற்கொண்டு வருகிறது. தமிழகத்தில் மேற்பரப்பு நீர் ஆதாரம் 880 TMC ஆக கணக்கிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கிடைப்பது 612 TMC. எஞ்சிய 268 TMC அண்டை மாநிலங்கள் உற்பத்தியாகும் காவேரி, பரம்பிக்குளம், ஆழியாறு, பெரியாறு, வைகை, கொசஸ்தலை ஆற்றிலிருந்து தான் கிடைக்கிறது. தமிழ்நாட்டில் 116 அணைக்கட்டுகள் இருக்கின்றன. அதன் மூலம் நம்மால் 200 TMC நீரைத்தான் சேமிக்க முடிகின்றது. ஆனால் கர்நாடகாவில் இருக்கிற 231 அணைக்கட்டுகள் மூலம் அவர்கள் 580 TMC தண்ணீரை சேமிக்கிறார்கள். தெலுங்கானாவில் உள்ள 349 அணைக்கட்டுகள் மூலம் 911 TMC தண்ணீரை சேமிக்க முடிகிறது. தமிழ்நாட்டில் வருடந்தோறும் 260 TMC மேலாக கடலில் வீணாக மழை நீர் சென்று கடலில் கலக்கிறது. மழைநீர் சேமிப்பு திட்டங்களை பெரிய அளவில் மேற்கொள்ள நடவடிக்கைகளை முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நிதிநிலை அறிக்கையில் நீர்வளத்துறைக்கு 7,338.36 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கால்வாய்கள், ஏரிகள், நீர்நிலைகளையும் நீர்வழித்தடங்களையும் மறுசீரமைத்தல், தடுப்பணைகள், கதவணைகள், தரைக்கீழ் தடுப்பணைகள் அமைத்து நிலத்தடி நீர் செறிவூட்டும் கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு 2,787 கோடி ரூபாய் நிதிநிலை அறிக்கை பக்கம் 23 குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பினை வரவேற்று மகிழ்கிறேன். வருகின்ற 10 ஆண்டுகளில் 1,000 தடுப்பணைகள் கட்டப்படும் என்ற அறிவிப்பினை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது சிறப்பான ஒரு அறிவிப்பு. தரைக்கீழ் தடுப்பணை அல்லது நீர்மூழ்கி தடுப்பணை என்பது மிக அற்புதமான ஒரு சித்தாந்தம். இது மிக குறைந்த அளவில் நிறைவேற்றக்கூடிய ஒரு செயல்முறை. உதாரணமாக திருவாரூர் மாவட்டம் வெண்ணாற்றிலே கடந்த 2012 அப்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திரு நடராஜன் IAS அவர்கள் அங்கே அந்த திட்டத்தை செயல்படுத்தினார்கள். நல்ல பலன் கிடைத்தது. அதாவது தரைக்கீழ் தடுப்பணை என்பது குறிப்பிட்ட ஆற்றின் நிலத்திற்கு ஆற்றின் நீளத்திற்கு 10 மீட்டர் அகலமும் 6 மீட்டர் ஆழமும் கொண்ட இடத்தில் அந்த பாலித்தீன் தார்ப்பாயை விரித்து அதன் மேல் மண்மூட்டைகளை அடுக்கி பாலித்தீன் தார்ப்பாயால் மூடிவிடுவதுதான். இந்த பகுதியில் 100 மீட்டர் இடைவெளிக்கு திறந்தவெளி ஆழ்குழாய் கிணறுகளை அமைக்க வேண்டும். மழை வெள்ள காலங்களில் இந்த தடுப்பணை பகுதியில் மழை நீர் சேமிக்கப்படுவதோடு திறந்தவெளி ஆழ்குழாய் கிணறு மூலம் பூமிக்கு நீர் சென்றடைகிறது. இதற்கு தடுப்பணை கட்ட ஆகும் செலவில் 1/100 செலவாகும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பகுதியில் ஒரு தடுப்பணை கட்டுவதற்கு 30 கோடி ஆகின்றது என்று சொன்னால், இந்த தரைக்கீழ் தடுப்பணையில் கட்டுவதற்கு
அதில் நூற்றிலே ஒரு பங்காக 30 லட்சம் ரூபாயிலே அந்த தடுப்பணையை, தரைக்கீழ் தடுப்பணையை கட்டி முடிக்க முடியும். எனவே இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற 2787 கோடி நிதியில் ஒரு 787 கோடியை இந்த திட்டத்திற்கு, தரைக்கீழ் தடுப்பணை திட்டத்திற்கு ஒதுக்கினால் கூட கிட்டத்தட்ட 2500க்கு மேற்பட்ட தடுப்பணைகளை, நாம் தரைக்கீழ் தடுப்பணைகளை கொடுக்க முடியும். இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு ஒரு தொகுதிக்கும் நகர்ப்புறங்களை நீக்கிவிட்டால் மற்ற பகுதிகளுக்கு கிட்டத்தட்ட 15 தடுப்பணைகளை ஒரு பகுதிக்கு கொடுக்க முடியும். எனவே சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிலே மகிழ்ச்சி அடைவார்கள். நீரும் அந்த பகுதியிலே சேருவதற்கு, அதாவது நிலத்தடி நீர் உயர்வதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். வீராணம் ஏரி, வெலிங்டன் ஏரி, பெருமாள் ஏரி போன்ற பெரிய ஏரிகள் நிறைந்த மாவட்டம். இதில் இந்த வீராணம் ஏரியிலிருந்து தான் சென்னைக்கு குடிநீர் கொண்டு வரப்படுகிறது. சென்னைக்கு கொண்டு வரப்படுகின்ற அந்த ஏரியில் 4-5 மாதங்கள் தான் அந்த ஏரியிலே தண்ணீர் இருக்கிறது. மற்ற நேரங்களிலே சேத்தியாத்தோப்பில் ஆரம்பித்து நெய்வேலி தொகுதி பணிக்கோங்கும் வரை 55 ராட்சச போர்வெல்களை அமைத்து அந்த தண்ணீரை அங்கே கொண்டு வருகின்ற பொழுது நிலத்தடி நீர் நெய்வேலி தொகுதிக்கு மட்டுமல்லாமல் பக்கத்திலே இருக்கிற பன்ரூட்டி, குறிஞ்சிப்பாடி, அதேபோல் புவனகிரி தொகுதி கூட அந்த பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே இதற்கு அங்கே இருக்கிற மக்கள் கடந்த 2004 ஆரம்பித்து இப்போது 18 ஆண்டுகளாக இது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டிருக்கிற காரணத்தினால் அந்த நிலத்தடி நீர் பாதிப்பதை நீங்கள் மக்கள் கவலையோடு பார்க்கிறார்கள். எங்களை போன்ற மக்கள் பிரதிநிதிகளிடம் சொல்லி அதை மாற்று ஏற்பாடுகளை யோசிக்க சொல்கிறார்கள். எனவே மாற்று ஏற்பாடாக நீங்கள் அந்த வீராணம் ஏரியை ஆழப்படுத்தி அதனை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். அதேபோல் பொன்னேரியிலிருந்து கொள்ளிடம் ஆற்றிலிருந்து ஒரு தடுப்பணையை கட்டி அங்கிருந்து அந்த தடுப்பணையின் மூலம் அங்கிருந்து அந்த நீரை பொன்னேரிக்கு நிரப்பி வீராணம் ஏரியிலே தண்ணீர் குறைகின்ற நேரத்தில் அங்கிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கள் பகுதியில் உள்ள அந்த நிலத்தடி நீரை எடுக்க வேண்டாம் என்று நாங்கள் சென்னைக்கு குடிநீர் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. எங்களுடைய பகுதி பாதிப்படைகிற காரணத்தினால் எங்களுடைய நிலத்தடி நீரை விட்டுவிடுங்கள், மற்ற ஆதாரங்களை செய்யுங்கள். கடலூர் மாவட்டத்தில் ஓடும் தென்பெண்ணை ஆற்றில் கடிலம், கொள்ளிடம் ஆறுகளில் அதிக தடுப்பணைகள் கட்ட வேண்டும். நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்திலே இப்பொழுது அப்ரண்டிஸ் முடித்தவர்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அதில் தமிழக அரசு தலையிட்டு தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் கடலூர் மாவட்டம் பொதுவாகவே அடிக்கடி பேரிடரால் பாதிக்கப்படுகின்ற மாவட்டம், புயல் வெள்ளத்தால் அடிக்கடி சந்திக்கின்ற மாவட்டம். வெள்ளக்காலங்களில் பொதுமக்களும் விவசாயிகளும் கடும் பாதிப்புக்கு உள்ளாகின்றார்கள். எனவே இந்த பகுதியிலே அருவா மூக்கு திட்டம் என்ற திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தொகுதியில் உள்ள சிறுவத்தூர், எலந்தம்பட்டு, திருவாமூர், கீழூர், வெங்கடாம்பேட்டை, ஐயனேரி ஆகிய பொதுப்பணித்துறையை சேர்ந்த ஏரிகள், இந்த ஏரிகளை தூர்வாரி செப்பனிட்டு மதகு கதவணைகள் போன்றவை அமைக்க வேண்டும். நெய்வேலி தொகுதிக்கு தனிவாக வருவாய் அட்டாட்சியர் அலுவலகம் தொடங்க வேண்டும். நெய்வேலி தொகுதிக்கென்று தனியாக வட்டார வளர்ச்சி அலுவலகம் தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கிட்டத்தட்ட 42 தொகுதி கோரிக்கைகள் இருக்கிறது, அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு முக்கியமான கருத்து மாண்புமிகு காலேஸ்வரம் நீர்ப்பாசன திட்டம் என்ற திட்டம் ஒன்று தெலுங்கானாவில் உள்ள கோபால்பள்ளி என்ற இடத்திலே 500 கிலோமீட்டர் நிலப்பரப்பில் 1800 கிலோமீட்டர் கால்வாயில் அமைத்து தரப்பட்டுள்ளது. இது போன்ற ஒரு திட்டத்தை திருவாரூர் மாவட்டத்தில் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று நீரியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள். எனவே முதல்வர் அவர்களே, நீங்கள், உங்களுக்கு பொலிட்டிக்கல் வில் இருக்கிறது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இருக்கிறது, அதை தாண்டி கனவோடு இருக்கிறீர்கள். இந்த தமிழகத்தை எங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்று, எனவே கல்லணையை கட்டிய கரிகாலன் போல், பல நீர்நிலைகளை உருவாக்கிய ராஜேந்திர சோழன் போல் நீங்கள் சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும், அழியா புகழ் பெற வேண்டும். உங்கள் காலத்தில் பணியாற்றுவது, உங்களோடு இணைந்து பணியாற்றுவது என்னுடைய நாங்கள் பெற்ற பாக்கியம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.